ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிகா சமையல் வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து மூணு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதே கிளாஸ்ல ஒரு டம்ளர் சிறுபருப்பு எடுத்துப்போம். அதையும் கூட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுப்போம். ஒரு ஹாஃப் அன் அவர் இதை ஊற வச்சுக்கோங்க. கூடவே சைடிஷ்க்கு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி பருப்பு பார்த்துப்போம். 200 பருப்பு போட்டிருக்கேங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், ஒரு பல் கூழ் உரிச்சு போட்டிருக்கேன். அதுலேயே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். மஞ்சள்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் விட்டுப்போங்க. விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ பொங்கல் செய்வோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம், மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், தட்டி வச்ச இஞ்சி கொஞ்சம், கூடவே கொஞ்சம் தவிர ஊற வச்சு அரிசி கழுவி அரிசி வந்து இந்த தாளிக்கு வச்சுருப்போம். தண்ணி சேர்த்துப்போம். ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுங்க. குக்கரில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு கேடு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பருப்பு வெந்துடுச்சு. இப்போது பஜ்ஜி கடையலாம். கத்திரிக்காய் சேர்த்துங்க. கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். லைட்டாக தண்ணி சேர்த்துங்க. ஏன் கத்திரிக்காய் வந்து பருப்பு பொடியே போடலன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் பருப்பு கூட போடலை. பருப்பு வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் எடுத்துங்க. அப்படியே விசில் விட வேணாம், அப்படியே வேணும். விசில் விடாமல் அப்படியே வேக வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுங்க. பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் போட்டு வெந்துடும். இதுக்கப்புறம் தாளிச்சுக்கோங்க. தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. ரெண்டு காஞ்சி மிளகாய், தட்டி வச்சு பூண்டு, பச்சை வெங்காயம்,
வாசனைக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. இப்போ வெண்பொங்கல் கூட சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். வெண்பொங்கல் வெந்துட்டு இருக்குதுங்க, நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கீழே இறக்கிடலாம். சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு ஐகான் பெல்லையும் டச் பண்ணி ஆல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.